வெல்கம் டு அவர் சேனல் எலக்ட்ரிக்கல் குரு தமிழ். இப்போ ரொம்ப நாளாகவே நம்ம வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் பற்றின வீடியோ வந்து நம்ம சேனலில் போடவே இல்லை. ஏன் பார்த்தீங்க அப்படின்னம்னா, அவங்க சைடில் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. பட் அவங்க எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்ற அக்யூரேட் டேட்டா அவங்க எதுவுமே கொடுக்கல. எந்த இடத்துலையும் ஒரு நோட்டிஃபிகேஷன் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு வீடியோவுமே போடலை. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னம்னா, மூணாவது மாதமே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. தட் இஸ் 27/3/2024 ரிசல்ட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். பட்டு மூணாவது மாதத்தையும் தாண்டி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி எலெக்ஷன் டேட் வரைக்கும் வந்துருச்சு, ரிசல்ட் வரல. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னம்னா, வந்துட்டு உங்களோட ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் வந்து அன்னானிஸ்ட் வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப வந்து டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நிறையா வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ சும்மா நீயா வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லாதீங்க ப்ரோ, ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஷயம் தாமதமாகுது அப்படின்னம்னா, கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு ரூட் காஸ் இருக்கிறதுனால தான் அந்த விஷயம் வந்து தாமதமாகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். அல்லது ஏன் வந்து நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடி தேவையில்லாமல் ஒரு பேடனை போட்டு பசங்க மேலே ஏற்றலாம் அப்படின்ற மாதிரியும் கூட இருந்திருந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து ரிசல்ட் வந்து நம்ம பப்ளிஷ் ஆகலை. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ளட் எஃபெக்ட் அடி ஏரியா, அந்த பேப்பர் வேல்யூஷன், அது இதுன்னு பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து வந்திருக்கணும். ஓகேங்களா? அப்படியே தான், அதான் வந்து நார்மல் ப்ரொசீஜர். அவங்க எப்பயும் போல் ஒர்க் பண்ணி வந்திருந்தாங்கன்னா வந்திருக்கணும். பட் என்ன அப்படின்னம்னா, நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ரிசல்ட் வந்து வரலை. ஓகேங்களா? அதுக்குண்டான காரணங்கள் பல காரணங்கள் இருக்குது. நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, வந்துட்டு பாஸ் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணி ஸ்டூடெண்ட் மத்தியில் ஒரு பேனிக் வந்து கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால தான் அந்த ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து எந்த ஒரு கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்தாலும் ஓகே, அதுக்கு நான் பதில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னம்னா, வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க 4 பேர்த்திட்ட கேட்டுட்டு தான் போடுறோம். ஓகேங்களா? வி ஆர் நாட் அத்தாரிட்டி ஆஃப் பப்ளிஷிங் ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? அதை முதல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும். இப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன் அப்படின்னம்னா, இந்த டேட்டில் நான் ரிசல்ட் வருதுன்னு சொன்னேன் அப்படின்னம்னா, ஸோ எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும், நான் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அந்த டேட்டில் நான் ரிசல்ட் வரும்னு சொல்லி போடுறேன். ஸோ உடனே ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறீங்க, நீ ஒரு டேட்டு போட்டிலையே அந்த டேட்டில் ரிசல்ட் வரல அப்படிலாம் கேட்குறீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ போடுறோம். அதோட கமெண்ட்ஸை படித்து பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. சார், நீங்கள் சொன்ன கொஸ்டின்லாம் வருது, நல்லா வந்து நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் நம்ம யூ ஆர் இன் சக்ஸஸ். ஓகேங்களா? அது வந்து நம்ம கையில் இருக்குது. இப்போ இந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னம்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அவங்க என்றைக்கு பப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட் தான் கொடுக்க முடியும். இன்றைக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரலாம்ப்பா அப்படின்ற நம்மளோட இன்ஃபர்மேஷனை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்னோடய அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட்டு பார்த்தினா லாஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாளும் வீடியோ போடலை. ஸோ இருந்தாலும் வந்து இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்றத சொல்லிடலாம் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம். இப்போதைக்கு நம்மளோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, வந்து இன்னைக்கு வந்து ரிசல்ட் எலெக்ஷன் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு 6 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து போலிங் இருக்கும். ஸோ இன்னைக்கு 6 மணியோட போலிங் முடிஞ்சிருது. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. ஓகேங்களா? ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா, திங்கக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஏன் நான் திங்கக்கிழமைக்குள்ளேன்னு சொல்கிறேன் அப்படின்னம்னா, ஸோ நிறையா பேர் சொன்ன மாதிரி ரிசல்ட்டை வந்து எலெக்ஷனுக்காகத்தான் அவங்க வந்து டிலே பண்ணியிருக்காங்க அப்படின்னம்னா, எலெக்ஷன் முடிஞ்சோடனே பப்ளிஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. இன்னும் வந்து ரீவால்யூஷன் அப்ளை பண்ணணும், ரீவால்யூஷன் பேப்பரை கரெக்ட் பண்ணணும், அதுக்குள்ளே இந்த செமஸ்டர் வந்துடும், செமஸ்டருக்கு ஹால் டிக்கெட் ரெடி பண்ணணும், ரீவேலேஷன் ரிசல்ட்டை வச்சு அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கிற பாஸ் ஆன சப்ஜெக்ட்லாம் நீங்கள் வந்து எடுத்து விடணும். ஸோ நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது ஏப்ரல் மே மாதம் வந்து அவங்க வந்து எக்ஸாம் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த காம்ப்ளிகேஷனுக்குள்ள ரொம்ப அண்ணா யூனிவர்சிட்டி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், இது வரைக்கும் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில்,
எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக தான் வந்து ரிசல்ட்டை வந்து இவ்வளோ நாள் டிலே பண்ணியிருந்தாங்க அப்படின்னம்னா, இன்னைக்கு இன்னைக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருது. இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சனால சனி ஞாயிறு சிங்கள் இந்த மூணு நாளையில் என்னைக்கால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னம்னா வந்து நம்மளோட அன்அனவுன்ஸ்டு ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு நாளைக்கு அப்புறமும் வரல அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணுறது, அவங்க என்னைக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்களோ நம்ம அன்னைக்கு தான் வந்து நம்ம ரிசல்ட் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பட் ரிசல்ட் வந்து வராமல் போகிறது கிடையாது. கண்டிப்பாக என்றைக்காச்சும் ஒரு என்ன செய்யும், நம்மளுக்கு வந்து தான் ஆகணும். அடுத்த செமஸ்டர் ரிசல்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த டேட்டுக்கு முன்னாடியாச்சும் நம்மளுக்கு என்ன வரணும், ரிசல்ட் வரணும். ஸோ நம்மளோட அன்அனிவர்சிட்டி வந்து இந்தியா லெவலில் புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி. ஸோ அந்த லெவலுக்கு போக மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க சைடில் ஏதோ ஒரு பேர்டன் இருக்குது. அந்த பேர்டனுக்காகத்தான் வந்து நம்மளோட ரிசல்ட்டை வந்து தள்ளி போட்டிருக்காங்க. அந்த பேர்டன் என தெரிஞ்சு ஒன்று ரிசல்ட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கலாம், அல்லது ஆஃப்டர் ரிசல்ட் ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு போயிருக்கலாம். ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ரொம்ப வந்து ரிசல்ட்டுக்காக இயங்குகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னம்னா, அடுத்த மூணு நாளில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ரிசல்ட்டை பற்றி நீங்கள் ரிசல்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மூணு டேட்லேயும் வரல அப்படின்னம்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன நீ சொல்கிற வரமாட்டேங்குது, நீ வீடியோ போடுற வரமாட்டேங்குது அப்படின்றலாம் நீங்கள் வந்து போடணும். ஜஸ்ட் அந்த மாதிரி வரல அப்படின்னா ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட இன்ஃபர்மேஷனை தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகேங்களா? நடக்கலையா, சரி நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. உங்களோட அந்த நெகட்டிவ் தாட்டை வந்து நீங்கள் கமெண்டில் போடுறதுனால உங்களுக்கும் யூஸ் கிடையாது, எனக்கும் யூஸ் கிடையாது. பார்க்கும்போது எனக்கு தான் என்ன செய்யும் அப்படின்னம்னா, என்ன நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறாங்களே, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னை பற்றி தெரியும். ஓகேங்களா? நான் வந்து ஒரு ப்ரூஃப் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டேன். ஸோ வந்து எது கரெக்டோ அதை மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லி தெரியும். இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்க எல்லாமே வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இது எந்த இடத்துல நம்ம வந்து தப்பான இன்ஃபர்மேஷனையோ சும்மா வந்து ஏதோ வீடியோ போடணுன்றக்காகவோ நம்ம வந்து எந்த இடத்துல என்ன பண்ணல அப்படின்னம்னா, வீடியோஸ் போடவே இல்லை. ஸோ கரெக்டாக அனலைஸ் பண்ணி தான் போடுறோம். பட் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா, ஒரு பைபாஸ் லைன் மூலமா வந்து வேறு இடத்துல எங்கேயோ என்ன ஆகுது அப்படின்னம்னா கிராஸ் ஆகி போகுது. ஸோ திஸ் இஸ் அவர் ரிசல்ட் ஃபைனல் வீடியோ. ஸோ நம்ம வீடியோ ரிசல்ட் என்றைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டு கம்மிங் மண்டே. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.